சமூக நீதியை உறுதி செய்து வளர்ச்சியை விரைவுபடுத்த தரமான கல்வி அவசியம். குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று கொல்கத்தா செல்கிறார். துறைமுக சபை ஆண்டு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். வங்கிக் கடன் மோசடி வழக்கு ICICI வங்கி முன்னாள் தலைவர் சந்தா கோச்சார் உள்ளிட்டோரின் 78 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. பணியில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்ட சிறப்பு காவல் உதவியாளர் வில்சன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மாவட்ட ஊராட்சி தலைவர் பதவிகளுக்கு இன்று தேர்தல். தமிழக சட்டப்பேரவையில் ஆரோக்கியமான விவாதத்திற்கு இடமில்லை, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி தர்மத்திற்கு புறம்பாக செயல்படுகிறது திமுக, தமிழ்நாடு காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தெரிவிக்கும் பொய்யான தகவல்களை யாரும் நம்பவில்லை, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்திய தூதர் சையத் அக்பருதீன் அறிவிப்பு. உக்ரைன் விமானம் விபத்துக்குள்ளானதற்கு ஈரான் ஏவுகணை தாக்குதலே காரணம், கனடா குற்றச்சாட்டு, ஈரான் மறுப்பு. குவஹாத்தியில் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி. 3வது மற்றும் இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி, இலங்கையை வீழ்த்தி தொடரையும் வென்றது இந்திய அணி. ஜம்மு காஷ்மீர், தில்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் தொடரும் கடும் குளிர் பனிமூட்டம் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.